வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசின் நாலேஜும் கார்டன் நாலேஜும் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. செடிகளுக்கு வர பூச்சிகளை எப்படி தடுக்கிறதுன்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்னோடய செடிகளுக்கு நான் வந்து கெமிக்கல் ப்ராடக்ட் எதுவுமே நான் யூஸ் பண்ணுறதில்ல. நான் வீட்டிலே தயாரிக்கிற ஆர்கானிக் பெஸ்டிசைடு தான் என் செடிகளுக்கு நான் ஸ்ப்ரே பண்ணிட்டு வரேன். இது ஸ்ப்ரே பண்ணுறதுனால என்னோடய செடிகளுக்கு வர பூச்சிகள் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்குது. இந்த வீடியோவில் வந்து வேப்ப எண்ணெய் வச்சு பூச்சிக்கொல்லி மருந்து எப்படி தயாரிக்கிறது, அதை எப்படி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம், எப்போ ஸ்ப்ரே பண்ணலாம் எல்லாத்தையும் வந்து இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோ மூலமாக உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தோட்டத்தில் நிறைய விதமான பூச்சிகள் இருக்கும். முக்கியமாக சொன்னால் மைட்ஸு, ஏஃபிட்ஸு, மீலி பக்கு, ஓம்ஸு, கேட்டப்பில்லரு, பீட்டில்ஸு, ஒயிட் ஃப்ளைஸு, க்ரீன் ஃப்ளைஸு, அப்புறம் வந்து லீஃப் ஃபூட்டடு, இதெல்லாம் வந்து காமனாக நம்ம செடிகளில் இந்த பூச்சிகளெல்லாம் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம வீட்டிலேயே ஆர்கானிக்காக நீம் ஆயிலை வச்சு தயாரிக்கிற பெஸ்டிசைடை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். நான் ஒரு 15 வருஷமாக கார்டனிங் பண்ணிகிட்ருக்கேன். என் தோட்டத்தில் பூச்சிகள் வந்தால் நான் இந்த வேப்ப எண்ணெயில் செஞ்ச பெஸ்டிசைடை தான் வந்து தொடர்ந்து நான் ஸ்ப்ரே பண்ணிட்டு வருவேன். இதை ஸ்ப்ரே பண்ணுறதுனால என் தோட்டத்தில் வந்து பூச்சிகள் தொல்லை அவ்வளோவா இருக்கிறதில்ல. நான் இது வரைக்கும் எந்த கெமிக்கல் ப்ராடக்ட்டும் என் செடிகளுக்கு நான் யூஸ் பண்ணதில்லை. பெஸ்டிசைடு, ஃபெர்டிலைசரு எல்லாத்துக்குமே வந்து நான் ஆர்கானிக் ப்ராடக்ட் தான் இது வரைக்கும் பயன்படுத்திட்டு வரேன். இப்போ இந்த வேப்ப எண்ணெயில் செஞ்ச மருந்தை ஸ்ப்ரே பண்ணியும் பூச்சிகள் வருதுன்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நீங்கள் இந்த மருந்தை எப்படி தயாரிக்கிறீங்க, என்ன மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க, எப்போ ஸ்ப்ரே பண்ணுறீங்க, எத்தனை தடவை ஸ்ப்ரே பண்ணுறீங்க, எப்படி ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்ட்டு இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது வந்து சாயந்தரமாக வெயிலெல்லாம் போன அப்புறமா தான் நம்ம வந்து மருந்தை வந்து செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணணும். சாயந்தரமாக ஸ்ப்ரே பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. நீங்கள் காலையில் வெயில் இருக்கும்போது ஸ்ப்ரே பண்ணியிருந்தால் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்ட உடனே அந்த மருந்தெல்லாம் வந்து வெயில் பட்டு காஞ்சி போயிடும், அந்த கசப்பு தன்மையெல்லாம் போயிடும், திரும்பியும் வந்து பூச்சிகள் வந்து இலையை சாப்பிட ஆரம்பிச்சிடும். நம்ம சாயந்தரமாக ஸ்ப்ரே பண்ணி விட்டால் ரொம்ப நேரத்துக்கு வந்து மருந்து வந்து இலையிலே இருக்கும். நம்ம 6-7 மணிக்கு ஸ்ப்ரே பண்ணி விட்டால் அது வந்து இந்த நைட்டு ஃபுல்லாகவும் இருக்கும். மறுநாள் காலையில் வெயில் வர வரைக்கும் அந்த மருந்து இலையிலே இருக்கிறதுனால பூச்சிகள் வந்து சாப்பிட்டாலும் அது அந்த கசப்புத்தன்மை இருக்கிறதுனால அதை சாப்பிட பிடிக்காமல் நம்ம செடியிலிருந்து அது பறந்து போயிடும். ஸோ நமக்கு பூச்சிகளும் வந்து கண்ட்ரோலாக இருக்கும். நீங்கள் ஈவினிங் நேரத்தில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டால் தான் ரொம்ப நல்லது. நானும் சாயந்தரமாக வெயிலெல்லாம் போன அப்புறம் தான் எல்லா செடிகளுக்கும் வந்து அந்த நீம் ஆயிலை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுவேன். அதனால் எனக்கு பூச்சிகள் அவ்வளோவா இருக்கிறதில்ல என் தோட்டத்தில். இப்போ எந்த நேரத்தில் மருந்தை வந்து செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணணுன்ட்டு உங்களுக்கு நான் சொன்னேன். இப்போ எத்தனை தடவை ஸ்ப்ரே பண்ணணுன்னா, உங்கள் செடிகளில் பூச்சிகள் இருந்தால் தினமும் சாயந்தர நேரத்தில் நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும். பூச்சிகள் போகிற வரைக்கும் நீங்கள் டெய்லி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும். பூச்சிகள் இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் 10 நாளைக்கு ஒரு தடவையோ இல்லைனா 2 வாரத்துக்கு ஒரு தடவையோ நீங்கள் கண்டினியூஸாக வந்து எல்லா செடிகளுக்கும் இலைகள் பின்னாடி முன்னாடி எல்லாத்துலேயும் வந்து நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடணும். அப்போ தான் பூச்சிகள் திரும்பி நம்ம தோட்டத்துக்கு வராமல் நம்மளால் தடுக்க முடியும். நீங்கள் கண்டினியூஸாக ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்ம கண்ட்ரோலாக வச்சுருக்க முடியும் பூச்சிகளை வந்து. என் தோட்டத்தில் பூச்சிகள் இருந்தால் நானும் தினமும் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுவேன். சாயந்தரமாக வந்து இலையோட முன்பகுதி பின்பகுதி எல்லாமே வந்து நல்லா வெட்டாற வரைக்கும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுவேன். பூச்சிகள் போகிற வரைக்கும் தினமும் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுவேன். பூச்சிகள் எல்லாம் போன அப்புறமா 10 நாளைக்கு ஒரு தடவையோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவையோ வந்து நான் திரும்பியும் ஸ்ப்ரே பண்ணி விடுவேன். அப்போ தான் வந்து நம்ம தோட்டத்தில் திரும்பியும் பூச்சிகள் வராமல் கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். நம்ம தினமும் வந்து பார்க்கணும். அப்போ தான் பூச்சிகள் இருக்கா இல்லையான்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் பூச்சிகள் வர ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டால் நம்ம சீக்கிரமாக வந்து பூச்சிகளை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். நீங்கள் டெய்லி வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் பூச்சிகள் இருக்கா இல்லையான்ட்டு. அதுவும் நம்ம ஒரு முக்கியமாக ஒரு வேலையாக நம்ம வச்சுக்கணும். பூச்சிகள் வருதா இல்லையான்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். வந்த உடனே நம்ம ட்ரீட் பண்ணிட்டா நம்ம பூச்சி தொல்லைகள் அவ்வளோவா நம்ம தோட்டத்தில் இருக்காது. இப்போ வேப்ப எண்ணெய் வச்சு பூச்சிக்கொல்லி மருந்து நம்ம தயாரிச்சுக்கலாம். இதுக்கு வந்து வேப்ப எண்ணெய் முக்கியமாக, இது கூட வந்து நம்ம சோப்பும் கலந்துக்கணும். அது கூட வந்து தண்ணி கலந்து தான் இப்போ நம்ம தயாரிக்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம்.
இந்த வேப்ப எண்ணெய் வந்து நீங்கள் ஆன்லைனில் இல்லை நர்சரியில் நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் கடையில் வாங்கும்போது கலப்படம் இல்லாத வேப்ப எண்ணெயாக நீங்கள் பார்த்து வாங்கிக்கணும். நீங்கள் கடைக்கெல்லாம் போனால் நிறைய வேப்ப எண்ணெய் வச்சுருப்பாங்க. நீங்கள் வாங்கும்போது கோல்டு ப்ரெஸ்டு நீம் ஆயிலாக பார்த்து வாங்குங்க. அதுதான் செடிகளுக்கு ரொம்ப நல்லது. இந்த கோல்டு ப்ரெஸ் நீம் ஆயில் வந்து விதையிலிருந்து எடுத்த எண்ணெய், அதனால் இது வந்து செடிகளுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். நிறைய வெரைட்டி இருக்கும், அதெல்லாம் நீங்கள் வாங்காதீங்க, பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. நானும் கூட வந்து 100% கோல்டு ப்ரெஸ்டு நீம் ஆயில் தான் வாங்கியிருக்கேன். இதை நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருக்கேன். இதை வந்து 2 டேபிள் ஸ்பூன் நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். இது கூட வந்து நம்ம சோப்பு சேர்த்துக்கணும். சோப்பு வந்து நான் ஆர்கானிக் சோப்பு எடுத்திருக்கேன். இது டாக்டர் பிரானர்ஸ் பிராண்டு. இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பிராண்டு வந்து இதை நான் ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை வந்து இங்கே யூஎஸில் இருக்கிற வால்கிரீன்ஸ் கடையில் தான் நான் வாங்கினேன். இல்லைனா ஆன்லைன்லேயும் கிடைக்கிது, நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. நம்ம ஊரில் வந்து காதி சோப்புன்னு விற்கும், அதுவும் வந்து இந்த ரெசிபிக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆன்லைனில் வாங்கினேன், ஏன்னா இப்போ வந்து லாக்டவுனாக இருக்கிறனால என்னால் கடையில் போய் வாங்க முடியல. ஆன்லைனில் வாங்கினேன். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தால் வந்து சேல் போடுவாங்க, அந்த டைமில் நீங்கள் பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஆர்கானிக் ப்ராடக்ட்னாவே கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும். நானும் கூட வந்து சேல் போடும்போது தான் வாங்கி நிறைய ஸ்டாக் பண்ணி வச்சுப்பேன். அந்த மாதிரி தான் நான் நிறைய ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்துக்கணும். அது கூட வந்து 1 கேலன் தண்ணி எடுத்துக்கணும். 1 கேலன் தண்ணினா ஒரு 3.25 லிட்டர் தண்ணி இருக்கும், அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் வந்து நான் 1 கேலனுக்கு மிக்சிங்க்கு நான் எடுத்திருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் நிறைய செடிங்க இருக்கிறனால 1 லிட்டரெல்லாம் எனக்கு பத்தாது, அதனால் 1 கேலன் தண்ணி வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ மழை வர்ற மாதிரி இருக்குது, பார்த்தா கொஞ்சம் தூரல் வேறு அடிக்குது. நான் கொஞ்சம் மழை நின்னப்புறம் வந்து நான் மீதியை சொல்கிறேன். இப்போ நல்லா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு வேறு, அப்புறமா வந்து உங்களை பார்க்குறேன். இப்போ நல்லா மழை பெய்யுது பாருங்கள், நிற்கிற மாதிரி தெரியல, கொஞ்சம் நேரம் ஆகும் மாதிரி இருக்குது மழை நிற்கிறதுக்கு. இப்போ கொஞ்சம் மழை நின்றுடுச்சு, அந்த மழை திரும்பி வரத்துக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே இந்த ரெசிபியை நம்ம பண்ணி முடிச்சிடலாம். நான் முதலே சொன்ன மாதிரி தான் நான் இந்த ரெசிபி வந்து 1 கேலன் தண்ணியில் வந்து இந்த மிக்சிங்கை வந்து நான் கலக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு தண்ணி வேணுமோ அதை பார்த்து நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டை வந்து டிவைட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பவர்டு ஸ்ப்ரேயர் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் நிறைய செடிங்க இருக்கிறனால மேனுவலாக பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுக்குது, ரொம்ப கையும் கொஞ்சம் வலிக்குது, அதனால் நான் பவர்டு தான் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம சார்ஜ் போட்டு வச்சிடலாம். சார்ஜ் போட்டுட்டு நம்ம இது மேலே வச்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்ப்ரேயர் பண்ணிடுது. எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த பவர்டு வந்து. உங்ககிட்ட என்ன ஸ்ப்ரேயர் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மேனுவலாக இருக்கிறதும் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கையில் ஸ்ப்ரே பண்ணுறது சின்ன பாட்டிலாக இருக்கும் அது கூட நீங்கள் வாங்கி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை மிக்சிங் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து 1 டேபிள் ஸ்பூனை வந்து எண்ணெய் வந்து நான் இதில் ஊற்றிக்கிறேன். நான் தனியாக வந்து எண்ணெயும் சோப்பும் கலக்கி தான் நான் இதில் ஊற்ற போகிறேன். ஏன்னா என்னோடது வந்து 1 கேலன் தண்ணினால் இதில் ஊற்றிட்டு என்னால் ஷேக் பண்ண முடியாது. நீங்கள் சின்ன பாட்டிலாக இருந்தால் எல்லாத்தையும் ஊற்றியும் ஷேக் பண்ணிக்கலாம். பட் என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் தனியாக எண்ணெயும் சோப்பையும் நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி தண்ணியில் மிக்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து ஈவனாக வந்து எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிருக்கு. நான் இந்த மாதிரி தான் நான் ரொம்ப நாளாக செஞ்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி செய்யலைன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு. நம்ம இப்போ வந்து 1-2 டேபிள் ஸ்பூனு வேப்ப எண்ணெயை வந்து ஒரு பாக்ஸில் ஊற்றிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குது இந்த வேப்பெண்ணெய் வாசனை பாருங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் இதில் ஊற்றிருக்கேன். எனக்கு இந்த மெஷர்மெண்ட் வந்து என் பூச்சிகளை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணுது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூன் வேணாலும் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க, பூச்சிகளை பொறுத்து. நான் வந்து எப்பயுமே இந்த மெஷர்மெண்ட் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூனு சோப்பு ஊற்றிக்கலாம். நம்ம இந்த சோப்பு எண்ணெயை போட்டால் தான் நல்லா வந்து மிக்ஸ் ஆகும் தண்ணியில் வந்து. இல்லைனா தண்ணியில் வந்து எண்ணெய் தனியாக நின்றுட்டுருக்கோம், சோப்பு தனியாக நின்றுடும். அதனால் தனியாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும் தண்ணியில் வந்து. ஸோ இதை வந்து நம்ம மூடி போட்டு நல்லா ஷேக் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி, நல்லா கொல கொலன்ட்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துடுச்சு. இப்போ வந்து நீங்கள் தண்ணியில் கலக்கினா நல்லா ஈஸியாக வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் இதில் வந்து. ஸோ இதை வந்து நம்ம தண்ணியில் ஊற்றிக்கலாம்.
நீங்கள் இந்த ரெசிபி வந்து ஃபஸ்ட் டைமாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா இருந்தால் நீங்கள் எல்லா செடிகளுக்கும் உடனே நீங்கள் போட்டுடாதீங்க. ஃபஸ்ட்டு நாள் வந்து நீங்கள் ஒரு செடிகளுக்கு வந்து இந்த ரெசிபியில் பண்ண மருந்தை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஒரு நாள் கழித்து அந்த செடிகளை போய் பாருங்கள். நல்லா இருந்தால் இந்த ரெசிபி வந்து எல்லா செடிகளுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பட் நான் வந்து இந்த ரெசிபியை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. உங்கள் தோட்டத்தில் நிறையா பூச்சி இருக்குது, இதை ஊற்றியும் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகலைன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து நீம் ஆயில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நீங்கள் கரெக்டான அமௌண்ட்டு தான் நீங்கள் சேர்க்கணும். ரொம்ப நம்ம சோப்பையும் நீம் ஆயிலும் சேர்த்துட்டாலும் செடிகளெல்லாம் வந்து டேமேஜ் ஆகிடும். அதனால் நீங்கள் கரெக்டான அமௌண்ட்டாக பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போ மூடி வச்சு ஜஸ்ட்டு நம்ம ஷேக் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம கலக்கி தான் இருக்கோம். ஸோ இருந்தாலும் நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணணும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் திறந்து காட்டுறேன், நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் பாருங்கள். நல்லா வெள்ளை கலரில் இருக்கும், மிக்ஸ் ஆகிட்டா தண்ணி எண்ணெய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி. நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இப்போ இதை மூடிட்டு நம்ம இதை வந்து நம்ம செடிகளுக்கு எப்படி ஸ்ப்ரே பண்ணுறது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ போய் நம்ம செடியில் போய் இந்த மருந்தை நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இப்போ நான் மேலே இருக்கிற செடிகளுக்கு உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி காட்டுறேன். நீங்கள் மருந்து அடிக்கும் போது நான் முதலே சொன்ன மாதிரி தான், சாயந்தர நேரத்தில் வெயில் தாழ்ந்தப்புறம் நீங்கள் அடிங்க, இல்லைனா காலையில் வெயில் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் மருந்தடிங்க. இப்போ வந்து இந்த நெல்லிக்காய் செடிக்கு நான் மருந்து அடித்து காட்டுறேன். நான் வந்து இதை சொன்னது இந்த பவர்டு வந்து இங்கே ஒரு பட்டன் இருக்கும், இதை ப்ரெஸ் பண்ணிட்டா இது மோட்ரு ஆன் ஆகிடும். பாருங்கள் இந்த க்ரீன் லைட் எரியும், மோட்ரு ஆன் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ப்ளூ கலரு நாப் இருக்குது, அதை அமுக்குனாவே நமக்கு ஸ்ப்ரே அடிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. வந்து பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துலேயும் அடிச்சிடுது. ஸோ எனக்கு இந்த பவர்டு இருக்கிறது ரொம்ப வசதியாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. நீங்கள் அடிக்கும்போது இலையில் முன்னாடி பின்னாடி எல்லாமே நல்லா கவர் ஆகிற மாதிரி நீங்கள் நல்லா அடிச்சு விடணும். இப்போ இந்த செடியிலெல்லாம் பூச்சி இல்லை, இருந்தாலும் நான் எல்லாத்தையும் நான் அடிச்சு விட்றேன். நல்லா கவர் ஆகிற மாதிரிக்கு நீங்கள் அடிச்சுக்கிறோம். பாருங்கள், உங்கள் செடிகளில் பூச்சிகள் இருந்தால் இந்த மாதிரி கண்டினியூஸாக ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா அடிச்சு விடுங்க, பூச்சியெல்லாம் போயிடும். இதை தவிர பிளான்ட்ஸ்க்கு வர மற்ற ப்ராப்ளங்களுக்கு, ஃபங்கஸ் மாதிரி வர பிரச்சனைகளுக்கெல்லாம் வேறு ஆர்கானிக் பெஸ்டிசைடு ப்ரிப்பேர் பண்ணி அடிப்பேன். அதை வந்து நான் வேறு வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். சில பூச்சிகள் வந்து இலைய சாப்பிடும், சில பூச்சிகள் வந்து பழத்தெல்லாம் சாப்பிடும். அதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் அடிச்சுக்க வேண்டியதாக இருக்கும். இதில் வந்து ஒன்றும் பூச்சி இல்லை. நீங்கள் பீன் செடியிலலாம் வச்சுருந்தா நிறையா ஏஃபிட்ஸ் வரும். ஏஃபிட்ஸ்க்கு வந்து நீங்கள் இந்த நீம் ஆயிலும் வச்சு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இல்லைனா வந்து ஹோஸை வந்து நல்லா ஃபோர்ஸ் செட்டிங்கில் வச்சு நல்லா தண்ணியை வந்து நல்லா ஃபோர்ஸாக அடித்தாவே அது ஏஃபிட்ஸ் எல்லாம் போயிடும். நல்லா கீழே ஏஃபிட்ஸ் கீழே விழுந்துட்டாவே அது செத்து போயிடும். ஏஃபிட்ஸில் நிறையா வெரைட்டி இருக்குது உங்கள்கிட்ட. க்ரீன் கலரில் ஏஃபிட்ஸ் இருக்குது, ஒயிட் கலரில் ஏஃபிட்ஸ் வரும், இல்லைனா ப்ரௌன் கலர்லலாம் இருக்குது. ஏஃபிட்ஸ் தான் நிறையா இருக்கும் நம்ம காய்கறி செடியில். அதுக்கு இந்த நீம் ஆயிலும் நீங்கள் தண்ணி மாற்றி மாற்றி அடித்தாவே நம்ம சரி பண்ணிடலாம், அந்த ஏஃபிட்ஸை கண்ட்ரோல் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா நம்ம அடித்து விட்டுடணும் செடிகளுக்கு. ஒவ்வொருத்தரும் நீங்கள் அடிக்கும் போதும் நல்லா இந்த மாதிரி அடிக்கணும். பாருங்க நல்லா சோக் ஆகிற வரைக்கும் நல்லா அடிச்சிடணும். நான் கொஞ்சம் வெத்தலையிலும் அடிச்சு விட்றேன். இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை, பத்து நாளைக்கு ஒரு தடவை அடிச்சு விட்டுட்டா பூச்சிகள் வராது. பூச்சிகள் இல்லைன்னா கூட நீங்கள் அடிச்சு விட்டுட்டே இருந்தால் பூச்சிகள் வராது. இது புளிய மரத்தில் அடிச்சு விட்றேன். நீங்கள் அடிச்சு முடிச்சுட்டா நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு சார்ஜ் போட்டு வச்சுட்டா நீங்கள் அடுத்த தடவை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மோட்டர் வந்து ரெடி ஆகிடும். இப்போ எங்கள் வீட்டில் வந்து மிராக்கிள் ஃப்ரூட் வந்திருக்கு, அதை உங்களுக்கு காட்டுறேன். இதை பாருங்கள், ரெட் கலரில் ஒன்றே ஒன்று வந்திருக்கு. ஸோ நான் இது முதலே சொல்லியிருக்கேன் இந்த செடியை பற்றி, இது டயபெட்டிக் பேஷண்ட்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்ட்டு.
ஸோ இன்னும் சின்ன சின்னதாக காய் இருக்குது பாருங்கள், இன்னும் வரல, பெருசாகலை. இப்போ தான் ஒன்றே ஒன்று தான் பெருசாக இருக்குது. இப்போ வேப்ப எண்ணெய் வச்சு பூச்சி மருந்து எப்படி செய்கிறதுன்ட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டினேன். அந்த மருந்தை வந்து செடிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணியும் காட்டினேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.